Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all options select pannikanga. Appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadiye namba page follow pannikanga. Innikku nalla oru tasty ana medu vada recipe dhaan seiya porom. Vaanga eppadi seiyuradhu nu paakalam. உளுந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப்புங்கிறது ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நீங்கள் 1 ஹவர் மேலே நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ வந்து நல்லா மாவை அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப தண்ணியாக சேர்க்காமல் மீடியம் அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா இது மாதிரி பேட்டர் வந்து நல்லா அரைச்சிக்குவோம். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கருவேப்பிலையும் இல்லை கொத்தமல்லியும் தேவைப்பட்டால் இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்க்குறப்போ இந்த மெது வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உப்பு வந்து உங்களை தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடை சுடுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம மாவு எடுத்து வடையை வந்து நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் இது மாதிரி கையில் எடுத்துகிட்டு வேறு நடுவில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி இது மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம். உங்களுக்கு நல்லா வந்து வடை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா நீங்கள் வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவில் இது மாதிரி வடை செஞ்சு நீங்கள் வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட ஆயில் அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரஃபாக தான் வந்து அப்படியே கையிலே வந்து வடை இது மாதிரி ஷேப் செஞ்சு நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளெல்லாம் வந்து வேகும். ஒரு சைடு நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு இன்னொரு சைடும் வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. வடை வந்து நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த மாதிரி வந்து நல்லா வடை உள்ளே வெந்து ரெடியான பிறகு ஆயில் வந்து கொதிக்கிறது வந்து கம்மியாயிடும். இது மாதிரி செவந்து வந்த பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா செவப்பாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி மாவு வந்து அதில் கரெக்டாக வந்து அளவு சேர்க்கணும். அரிசி சேர்க்குறப்போ உளுந்தோட அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா செவந்து வரும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம அடுத்த பேஜ் வந்து மெது வடை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே வடை வந்து ஒரு சைடு வந்த பிறகு இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து நல்லா செவந்து வரும். வடை இது மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் வந்து வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். வடை மாவு அரைச்ச உடனே நம்ம உடனே போட்டால் நல்லாயிருக்கும். வடை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வடையும் சூப்பராக வரும். நம்ம கொஞ்சம் நேரம் வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு போடாதீங்க, அது ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி விட்டு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நம்மளோட மெதுவடை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இட்லி தோசை பூரி பொங்கல் இது கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். சில பேருக்கு சாம்பார் வடை சாப்பிட பிடிக்கும். இதில் வந்து நல்லா நம்ம ஃபுல்லாக வந்து சாம்பார் ஊற்றி அதை சோக் பண்ணி வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ரசம் வடை சாப்பிட்ணுன்றவங்க கூட இதில் ரசம் வச்சு ஊற்றி அதை வச்சு ரசவடையாக சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் வந்து தயிர் வடை சாப்பிட பிடிக்கும். இதில் வந்து தயிர் சேர்த்து தயிர் வடையாகவும் சாப்பிடலாம். இந்த மெது வடை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஜீரகம் வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.